நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வலிமை படத்துலேருந்து ரொம்பவே ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டாப் ஒன் மூவியில் வலிமை தான் இருக்குது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்ன மேட்டர்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரஜினி விஜய் தள்ளிய வலிமை படம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் படுத்திட்டு வராங்க. இப்போ தந்தி நியூஸ்லேயே வந்து ஆஃபீஸில் போட்டிருக்காங்க, 36 கோடிக்கு மேலே வசூல் எடுத்துருச்சு. இப்போ பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லேயே ஃபஸ்ட் இடம் இருக்கிற படம் வந்து வலிமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட ரெஸ்பான்ஸ் எல்லாருமே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். எல்லா ரிவ்யூ முதற்கொண்டு எல்லாமே இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெகட்டிவ் கமெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து, அதுக்கு ஆப்போசிட்டில். ஆனால் என்ன தான் நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் பார்க்கலாம் தான் சொல்லிட்டு இருந்துருக்காங்க. இப்போ தேர்ட் டே ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, எனக்கு ஸ்டன்ட் சீன் பிடிச்சிருக்கு, அதாவது படத்தில் வந்து நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன், அச்சினத்தை ஏமாத்திட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டே போட்டு நம்ம வளர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போனி கப்பல் அடுத்த படம் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. AK-61 படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி அச்சினத்து அதில் இருந்து பண்றாரு, இதை விட வேற லெவலில் பண்ணணும் நம்மளோட வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேற்று வரை ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி வசூல் வேற லெவலில் தட்டி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலே ஓடி ரொம்ப வசூல் சூப்பராக எடுத்துருச்சுன்னு சொல்லி படக்குழுவினர் தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க எல்லா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.